8/1/2017 இன்றைய முரளியின் தலைப்பு இது ஆக்சுவலாக அவ்யுக்த முரளி இல்லையா. ஒரிஜினல் டேட் வந்து 10/1/1982. முரளியின் தலைப்பு சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுடைய ஆசனம் கர்மாதீத நிலை. கர்மாதீத நிலையில் நிலைச்சிருக்கிறது தான் உங்களுடைய ஆசனங்கள். நேற்று வானிலை கூட ஆசனத்தை பற்றி பாபா சொல்லியிருப்பார். சரி, இன்னைக்கு பாப்தாதா ராஜ்யசபையை பார்த்து கொண்டிருக்கிறார். பாபா எப்பவுமே சாதாரண சபையாகவே பார்க்கறது இல்லை நம்மளை, இல்லை அதிர்ஷ்ட நட்சத்திரங்களின் சபை, மலர்களின் தோட்டத்தை பார்க்குறேன்றாரு. இன்னைக்கு ராஜ்யசபையை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி, தன்னுடைய வரிசைக்கிரமமான கர்மாதீத நிலையின், அதாவது முழுமையாக பாவங்கள் அழிந்த பந்தனமற்ற நிலை என்ற ஆசனத்தின் உரியவர்களாக இருக்கிறாங்க. தற்சமயத்து சங்கம யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களின் ஆசனம்னு சொன்னாலும் அல்லது சிம்மாசனம்னு சொன்னாலும் அது கர்மாதீத நிலை. கர்மாதீத் என்றால் காரியங்கள் செய்து கொண்டும் கர்மங்களின், அதாவது காரியங்களின் பந்தனங்களிலிருந்து அதீத், அதாவது விடுபட்டிருப்பது. செய்யும் கர்மங்களின் வசமான நிலை இல்லை, ஆனால் கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே அதிகாரி நிலையின் போதையில் இருப்பவர். பாக்தாதா ஒவ்வொரு குழந்தையின் வரிசைக்கிரமமான ராஜ்ய அதிகாரத்தின் கணக்குப்படி வரிசைக்கிரமமான சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆசனமும் வரிசைக்கிரமமானது, அதிகாரமும் வரிசைக்கிரமமானது. சிலர் சர்வ அதிகாரியாக இருக்கிறாங்க, மேலும் சிலர் வெறும் அதிகாரியாக இருக்கிறாங்க. எப்படி எதிர்காலத்தில் உலக மகாராஜா மற்றும் மகாராஜா இடையே வித்தியாசம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் கூட அனைத்து கர்மேந்திரியங்களின் அதிகாரி, அதாவது அனைத்து கர்மங்களின் பந்தனத்திலிருந்து விடுபட்டவர், இதைத்தான் சர்வ அதிகாரின்னு சொல்றது. மேலும் மற்றவர்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள் இல்லை, ஆனால் வெறும் அதிகாரி. அப்படி இரண்டின் வரிசைக்கிரமமான எண்ணின் பிரகாரம் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்களின் தர்பாரை பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு ராஜ்ய அதிகாரியின் நெற்றியிலும் மிக அழகான பல வர்ணங்கள் நிறைந்த மணிகள் மின்னிக்கொண்டிருக்கின்றன. இது தெய்வீக குணங்களின் மணிகள். எந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாக ஆகி இருக்கிறாங்களோ அந்த அளவே மணிகள் நெற்றியில் மின்னிக்கொண்டிருக்கின்றன. சிலருக்கு அதிகமாக இருக்கிறது, சிலருக்கு குறைவாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருடைய மின்னுதல் கூட அவரவருடையது. அந்த மாதிரி தன்னுடைய ராஜ்ய சபையின் ராஜ்ய அதிகாரியின் சித்திரம் ஞானத்தின் கண்ணாடியில உங்களுக்கு தென்படுதா? அனைவரிடமும் அந்த கண்ணாடி இருக்குதா? கர்மாதித்த நிலையின் சித்திரத்தை பார்க்க முடியும் தானே? தன்னுடைய சித்திரத்தை பார்க்குறீங்களா? எவ்வளவு அழகான ராஜ்ய சபை! கர்மாதீத நிலையின் ஆசனம் எவ்வளவு உயர்ந்த ஆசனம்! பாருங்க, பாபா வந்து ராஜ்யசபையை பார்த்துட்டுருக்காங்க. ஆனால் ராஜ்யசபையில் எல்லோரும் ராஜாவாக இருக்க மாட்டாங்க, வரிசைக்கிறவங்க இருக்கும். ஸோ அதை பார்க்குறாரு. அது எதன் அடிப்படையில் இருக்கிறாங்கன்னா, கர்மாதீத நிலை இருக்கு இல்லையா, முழுமை அடைந்த நிலை. இந்த கல்பத்தில் இதுதான் இவங்க முழுமை அடைந்து, இவங்களுடைய முழுமை இவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா, அந்த ஆசனத்துக்கு உரியவர்களாகத்தான் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனாலும் அது வரிசைக்கிரமமாக இருக்குது. எல்லாருமே ஃபுல் பாவத்தை அழிச்சுட்டு ஃபுல் பந்தனமற்ற நிலையில் இல்லை,
வரிசிக்கிரமமாக கர்மாதித்த நிலை போகிற வழியில் அங்கங்கே அங்கங்கே நின்று இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் அதை அடைஞ்சிருக்கிறாங்க, ஒரு சிலர் அப்படியே அங்கங்கே நின்று இருக்கிறாங்க. இப்போ சங்கமயுகத்துடைய சுய ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுடைய ஆசனம்னு சொன்னாலும் சிம்மாசனம்னு சொன்னாலும் அது எதை குறிக்கும் அப்படின்னா அவங்களுடைய கர்மாதீத நிலையை தான் குறிக்கும். அவங்க எந்த அளவுக்கு காரியம் செய்யும்போது விடுபட்டு இருக்க முடியுதுன்றதை தான் அது குறிக்கும். அதில் தான் இருக்குது. கைகள் கால்கள் காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் புத்தி முழுக்க முழுக்க பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த சங்கமயுகத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆசனமே. சுயராஜ்ய அதிகாரி, அந்த கர்மங்கள் எப்படி போனாலும் உங்களுடைய துக்கத்தையோ சுகத்தையோ அது நிர்ணயம் செய்யக்கூடாது. அப்போதான் நீங்கள் சுயராஜ்ய அதிகாரி. கர்மங்கள் நிர்ணயிச்ச நீங்கள் அதுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இங்கே உங்களுடைய ஆசனமே என்னது? கர்மாதித்த நிலை தான். அப்போ கர்மாதீத நிலை அப்படின்னா என்னன்னா அந்த காரியங்களின் பந்தனங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சோன்னே அப்பா மற்றது சூப்பராக செஞ்சிருக்கோம், ஸோ கோலம் சூப்பராக போட்டிருக்கீங்க மக்காச்சி அப்படின்னோடனே அப்படியே பறக்கவும் கூட இது என்ன கோலம் யாருப்பா இதை போட்டது, என்ன காக்கா கிறுக்குன மாதிரி இருக்குது அப்படின்னா வாடவும் கூட கொஞ்சம் கூட அது அது அந்த பந்தனமே நான் போட்டேன்ற உணர்வே இருக்குது. மற்றவங்க சொல்ல மாத்தாஜி உங்கள் கோலத்தை சொல்கிறேன், நான் போட்டேன் எப்போ போட்டேன், அதுதான் கர்மாதீதம் இல்லையா? அது வந்து அப்படி விடுபட்டு இருக்குது. அப்ப அனைத்து காரியங்களின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்குது, அதான் அதி. இப்ப அதீந்திரிய சுகம்னா என்னது? அதீந்திரிய சுகம்னா என்னது? யாரு என்ன பேசினாலும் என்ன நாம வந்து விடுபட்டு இருந்து பாபாவுடைய நினைவில் இருக்கும் போது அவங்க என்ன பேச நாம குஷியா இருக்கும். அதுவும் கர்மங்கள் இருந்து விடுபட்ட நிலை தான் இல்லையா? அதுக்க அவங்க புகழறதோ திட்டுறதோ உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது, ஏன்னா நீங்க இந்த உலகத்திலே கிடையாது. சரி, அதீந்திரிய சுகம்னா என்ன? பாபா கூட இணைந்து இருக்கும் போதுதான் அதான் அது என்ன கேட்கும்போது கேட்கும்போது அதீந்திரிய சுகம் வருது. பட் அதை எப்படி விளக்குவோம்? அதீந்திரிய சுகம்னா என்னன்னு விளக்குவோம். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் இருந்தால் சாப்பிட்றோம், அது நாக்குடைய சுவை. ஒரு அழகான காட்சியை பார்க்குறோம், குழந்தைய பார்க்குறோம்னா அது கண்ணுடைய சுவை. அதீந்திரிய சுகம்னா அப்போ அந்த நினைவு செய்யும்பொழுது ஒரு சுகம் வருதுன்னா அது கண்ணாலையும் பார்க்கல, காதாலையும் கேட்கல, வாயாலையும் பேசலை. அதாவது இந்த ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்ட, கர்ம இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுவை. அதுதான் அந்த அதித்துன்றதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ கர்மா அதித் இல்லையா, கர்மங்கள்லேருந்து விடுபட்ட நிலை. அது மாதிரி இந்திரிய சுகத்திலேருந்து விடுபட்ட சுகம் அதுதான் அதீந்திரிய சுகம். அதுக்கு உங்கள் கண்ணு தெரியாதுனாலும் பிரச்சனை இல்லை, காது கேட்கறனாலும் பிரச்சனை இல்லை, ஆத்மா இருக்கிற வரைக்கும் அது இருக்கும் இல்லையா? அதுதான் பழைய வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அதீந்திரிய சுகம் வரும். இப்போ பாபா சொல்றது கர்ம இந்திரியங்கள் மூலமாக காரியம் செஞ்சுக்கிட்டே அதிகார நிலையின் போதையில் இருக்கிறவர். இது எதுவுமே கட்டுப்படுத்தலை, இங்கே என்ன நடக்கிறது அது அது எப்படி இருக்கும் அது உங்களுக்கு அது புரியுது அது எப்படி இருக்கும்னு? இங்கே இருக்கிற அது வேற ஒரு போதையில் இருப்பாங்க. இங்கே செய்கிறது இப்போ அது என்ன சொல்கிறது இல்லை, உலகில் உதாரணத்தை வச்சு சொல்கிறான். திடீர்னு உங்களுக்கு லாட்ரி ஷீட்டு 1 கோடி ஊந்துடுச்சு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தர் அதுக்கு முன்னாடி சாதாரண வேலை செய்கிறீங்க ஒரு ஆஃபீஸில் போய், அப்போ அது ஊந்துடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு ஆனால் இன்னும் உங்கள் கைக்கு வரலை. ஆனால் நீங்கள் காரியம்னா செய்யுங்க, ஆனால் உங்களுடைய புத்தி அங்கே இருக்கிறது அப்படி அப்படியே எங்கேயோ பறந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி அதிகார நிலையின் போதையில் இருக்கிறவங்க, இங்கே இந்த போதைன்ற வேர்டு தான் ரொம்ப முக்கியம். சும்மா நினைக்கிறது அதெல்லாம் பார்த்தாது, போதையில் இருக்கணும். நேற்று வாங்கல சொன்னார் இல்லையா, பெங்களூர்லேருந்து அங்கன்னான்னு ஒருத்தர் அப்படி போதையில் துளி குதிச்சாரோ 1 மாதத்துக்கு வந்த எல்லாம் ஆடி போயிட்டாங்க 20 வருஷத்துக்கு. ஏன்னா பகவான் கழிச்சிட்டார் சாதாரண காரியமா அப்படின்னு அப்படி துள்ளி குதிச்சாராம். பாபாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த மாதிரி அதிகார நிலையின் போதையில் இருக்கிறவரு இல்லையா, அவங்க ஃபுல் கண்ட்ரோலில் கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கும். அப்படி இப்படி கொஞ்சம் கூட சஞ்சலமாகாது. அந்த அதுதான் அதிகாரத்தன்மை இந்த போதை. கர்மாதீதனு சாதாரண விஷயம் இருக்கு, அப்படி ஒரு போதையில் இருக்கிறவர். இப்போ கட்சியில் பாருங்க எல்லாம் அப்படியே சுனாமி வரும், வெட்டு குத்து ஓடும், ஆனால் இவங்க ஒரு போதையில் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பாங்க இல்லையா? நடந்தது
இப்ப பாப்ப சொல்றாரு, ஒவ்வொரு குழந்தையுடைய வரிசைக்கிரமமான அந்த ராஜ அதிகாரத்தின் கணக்குப்படி வரிசைக்கிரமமான சபையை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்க ராஜ அதிகாரம்னு பாபா சொல்றது எதை சொல்றாரு, கர்மாதித்த நிலையைதான். அந்த கணக்குப்படி இந்த குழந்தை எந்த அளவுக்கு கர்மாதித்த நிலைக்கு போயிருக்கு, இந்த குழந்தை எவ்வளோ, இந்த குழந்தை எவ்வளோ, இப்படிதான் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஏன்னா இதுதான் அங்கேயும் சிம்மாசனத்தை நிர்ணயம் பண்ண போகுது. இப்ப ஆடாம ஆசையாம இருந்தீங்கன்னா ஆடாம ஆசையாம இருக்கிறதுலதான் எல்லாமே இருக்கு. அதனால உங்களுடைய ஆசனமும் வரிசைக்கிரமமானது, உங்களுடைய அதிகாரமும் வரிசைக்கிரமமாக தான் இருக்குது. சிலர் அனைத்தின் அதிகாரியாக இருக்கிறாங்க, சர்வ அதிகாரி அப்படின்னு ஃபுல் கர்மேந்திரங்களும் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. சிலர் வெறும் அதிகாரி, ஒரு சிலது ஒரு சிலது கேட்குது, ஒரு சில கர்மேந்திரங்கள் கேட்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. எப்படி எது சத்தியுகத்தில் உலக மகாராஜாவுக்கும் வெறும் மகாராஜாவுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா, அது மாதிரி தான் சர்வ அதிகாரிக்கும் அதிகாரிக்கும் வித்தியாசம். உலக அதிகாரினா ஃபுல் கண்ட்ரோல், உலக மகாராஜானா ஒட்டுமொத்த உலகமும் அவங்க கண்ட்ரோல், மகாராஜானா அவங்களுடைய ராஜ்யத்துக்கு மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல். அதே மாதிரி எல்லா கர்மேந்திரியங்களின் அதிகாரியா, எல்லா கர்மேந்திரியங்களின் அதிகாரி தான் சர்வ அதிகாரி. அது என்ன எல்லா கர்மேந்திரியங்களின் அதிகாரினா, எந்த கர்மம் செஞ்சாலும் அதுல இருந்து விடுபட்டவர் தான் இல்லையா. சென்டருக்காக ஒரு சேவை செஞ்சாலும் அதுலேயும் ஒரு பிடிப்பு இருக்காது, வீட்டுக்காக செஞ்சாலும் இருக்காது, எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு பாபா நினைவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சர்வ அதிகாரி. மற்றவங்க வந்து நிறைஞ்சவங்க கிடையாது, ஆனால் வெறும் அதிகாரி, அந்த போதை இருக்காது, ஏதோ கொஞ்சம் அப்படி இருக்கிறவங்க. இப்படி இந்த ரெண்டு விதமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ரெண்டு இருக்குது இல்லையா, இந்த ஆசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிற தர்பாரை பார்க்குறாராம். ஒவ்வொருத்தர் நெத்தியிலையும் அப்படியே கலர் கலராக மின்னுதான் ஜொலிக்குதான் நட்சத்திரம் மணிகள். அந்த கலர் எதன் அடிப்படையில் வருது அப்படின்னா தெய்வீக குணங்களின் அடிப்படையில். எந்த அளவுக்கு குணங்கள் நிறைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு பயங்கரமாக மின்னுதான். பாபா எப்படியெல்லாம் பார்க்குறாரு பார்த்தீங்களா, இல்லை சிலருக்கு அப்போ பாபா சார் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜொலிக்குது, சிலருக்கு குறைவாக தான் ஜொலிக்குது. ஏன்னா அவங்கவுங்களுடைய முயற்சிப்படி தான் அதுவும் இருக்குது. அந்த மாதிரி நான் பார்க்குறேன், உங்கள் கண்ணுக்கு தெரியுதா உங்களுடைய ஆத்மா ஜொலிக்கிறது தெரியுதா, உங்களுடைய ராஜசபையின் ராஜ அதிகாரியுடைய சித்திரம் ஞானம்ன்ற கண்ணாடியில் பார்க்க முடியுதா, ஞானத்தை வச்சு தான் நமக்கு தெரியுது பாபா இது பண்ணக்கூடாது இது பண்ணணுன்ற அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணும்போது தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ஜொலிக்குதுன்னு தென்படுதா. எல்லாருக்கிட்டையும் இந்த ஞானன்ற கண்ணாடி இருக்குதா, கர்மாதி நிலையின் சித்திரத்தை பார்க்க முடியுதுன்னா ஒரு நாளைக்கு ஆரம்பத்துலேருந்து காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரே பாபாவை தவிர வேறு எதுவும் இல்லாமல் இருக்குதா, கண்டினியூஸாக பாபா நிலையை தவிர எதுவும் வராமல் இருக்குதா, பார்க்க முடியும் தானே, தெரியும் தானே நமக்கு குஷின் அளவு. அப்படியே கண்டினியூஸாக இருந்தால் தான் ஒரே பாபா நிலையில் இருந்துச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய சித்திரத்தை பார்க்குறோம், நீங்கள் மற்றவங்க சித்திரத்தை பார்க்க தேவையில்ல, உங்கள் சித்திரத்தை பார்க்குறீங்களா. எவ்வளோ அழகான ராஜ்யசபை, அது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆசனம் எவ்வளோ உயர்ந்த ஆசனம், இந்த கர்மாதித நிலைன்ற ஆசனம் அதில் தானே இருக்குதே எல்லாமே இல்லையா. கடைசியில் துக்கத்தின் உச்சத்தில் வேறு வழியே இல்லாமல் பாபா நினைவு செஞ்சு கர்மாதித நிலை அடைவாங்க. இப்போ பண்ணிங்கன்னா சுகத்தை அனுபவி, இப்போவே சுகத்தை அனுபவிக்கணும். அது கடைசி நேரத்தில் பண்ணி அது சும்மா ஒரு வினாடி மட்டும் அனுபவிச்சிங்கன்னா பிரயோஜனம் இல்லையா. அப்போ இதே நிலையின் இந்த கர்மாதித நிலையின் அதிகாரி ஆத்மாக்கள், அதாவது சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆத்மாக்கள் உலகின் எதிரில் இஷ்ட தேவதைகளின் ரூபத்தில் பிரத்யக்ஷமாவாங்க. அப்படி தான் பிரத்யக்ஷமாவாங்க. என்னானாலும் ஆடாம அசையாம சிரிச்ச முகத்தோட இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆடி போயிட மாட்டாங்க என்ன ஆச்சு இல்லையா, இவங்களுக்கு ஏதோ சக்தி இருக்கு, ஆடா அவங்க குழந்தைய வெட்டி போடுறாங்க நமக்கு பதறது அவங்க கம்மனு இருக்கிறாங்க, சிரிச்ச முகத்தோட சாந்தமா இருக்கிறாங்க, கொலை பண்ணவனுக்கே அமைதி சக்தியை கொடுக்குறாங்க இல்லையா. ஏன்னா அவங்களுடைய இஷ்ட தேவதைகளின் ரூபத்தில் பிரத்யக்ஷம் திடீர்னு லக்ஷ்மியுடைய காட்சியும் அம்மனுடைய காட்சியும் பெருமாளுடைய காட்சியும் கிடைக்க ஆரம்பிக்கும். எப்போ
இந்த நிலையில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆத்மாக்கள் தான். அப்ப அவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நினைக்கிறாங்க அந்த மாதிரி பவர்ஃபுல்லான தேவியா காட்சி கிடைக்கும். சுயராஜ்ய அதிகாரி சபை அப்படின்னா இஷ்ட தேவதைகளின் சபை இல்லையா? நீங்களானே உங்களுக்கு யாரெல்லாம் பயங்கரமா துக்கம் கொடுத்தாங்களோ இந்த 2500 வருஷம் அவங்க மட்டும்தான் உங்க பக்தர் ஆவாங்க இல்லையா? அவங்க தான் உங்க பக்தர்கள், வேற யாரும் கிடையாது. என்னையே வந்து ஏன் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்றாங்க? ஏன்னா அவ்வளவு பக்தர்கள் உங்களுக்கு. எல்லார்கிட்டயும் ஆடாம அசையாம நல்ல சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா பயங்கரமான இஷ்ட தேவதை. இப்போ பாபா சொல்றாரு, சுயராஜ்ய அதிகாரி சபைனாலே என்ன சபை? இஷ்ட தேவதைகளுடைய சபை இல்லையா? சுயத்தை ராஜ்யம் பண்ற அந்த சபை தான் இஷ்ட தேவதைகளின் சபை. தன்னைய செல்ஃப் கண்ட்ரோலே இல்லைன்னா அவங்க எப்படி இஷ்ட தேவதையா இருக்க முடியும்? நீங்க எல்லாருமே தன்னை அந்த மாதிரி இஷ்ட தேவதை ஆத்மான்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி பரம பவித்திர ஆத்மா, அனைவருக்காகவும் இரக்க மனமுடைய, அனைவருக்காகவும் மாஸ்டர் வரம் அளிப்பவர், அனைவருக்காகவும் மாஸ்டர் ஆன்மீக அன்பின் கடல், அனைவருக்காகவும் சுப பாவனைகளின் கடல், அந்த மாதிரி பூஜைக்குரிய இஷ்ட தேவதை ஆத்மாக்கள் நீங்க நம்ம மகிமைய சுயம் பகவான் பாடுறாரு. ஆனா நமக்கே தெரியல, இது சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது, பரம பவித்திர ஆத்மாக்கள். எல்லாம் அப்படியே உங்க கால தண்ணி ஊத்தி கழுவி குடிக்கணும் அந்த மாதிரி ஆத்மாக்கள் நீங்க. அவ்வளவு தூய்மையான ஆத்மாக்கள் இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் இரக்கமனமுடையவர்கள். உங்க பார்வையில வெறுப்புன்னு ஒருத்தங்க யாருக்கும் கிடையாது. உங்களை கொலை பண்ண வந்தா கூட நீங்க கருணையா தான் பார்ப்பீங்க. எல்லாருக்கும் வரத்தை தான் கொடுப்பீங்க, சாபத்தை கொடுக்க மாட்டீங்க. சுப பாவனை இருந்தா தானே அது நடக்கும். எல்லாருக்கும் அந்த ஆன்மீக அன்பு அப்படி போகும். ஜானகி தாதி போன வாரம் கிளாஸ்ல சொன்னாங்களே, எப்போ பாபாக்கு சமமா ஆயிட்டேனா, என்னத்தி பாபா மாதிரியே இருக்குதா எனக்கு, இப்ப நான் அவரை மாதிரியே அன்பின் கடலா இருக்கிறேன் இல்லையா, அன்பின் பிரவாகம் ஓடுது அப்படின்னாங்களே. அந்த மாதிரி எல்லோருக்காகவும் நீங்க ஆன்மீக அன்பின் கடல். உங்களுக்கு வெறுப்பு வந்துட்டா நீங்க இஷ்ட தேவதை கிடையாது இல்லையா? உங்களை டார்ச்சர் பண்ணவங்க தான் உங்களை கோயில் கட்டி கும்பிடுவாங்க. அப்போ நீங்கள் இப்போவே உங்களை பக்தராக பார்க்கணும், உங்களை டார்ச்சர் பண்ணுறவங்கள. இப்போ பக்தராக பார்த்தா கருணை தானே வரும். உங்களுக்காக எவ்வளோ கோயில் கட்டுறாங்க, நேரில் புரிஞ்சு கேட்டினாலும் அங்கே எப்படி உங்களுக்கு விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. அடுத்தது அப்புறம் பாபா சொல்றாரு, எல்லோருக்காகவும் சுப பாவனைகளின் கடல். நீங்கள் நல்ல எண்ணம் மட்டும்தான் வைப்பீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசினாலும் நல்லா இருக்கட்டும், முதல்ல தெரியாமல் பண்ணாங்க, விடுங்க, நல்ல குழந்தை அந்த ஆத்மா, விடுங்க, அவங்கள பற்றி பேசாதீங்க, இப்போ ஆடி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி சுப பாவனையுடைய கடல், அந்த மாதிரி பூஜைக்குரிய இஷ்ட தேவதை ஆத்மாக்கள் நீங்கள் எப்பவே. இப்போ பாபா சொன்னதுக்கெல்லாம் நம்ம தகுதி ஆகிட்டோமா இல்லை? இப்படி சொல்கிற அப்போ நம்ம எவ்வளவு போகணும் இல்லையா? இந்த அளவுக்கு அவர் நம்மளை புகழறாரு. மனிதர்கள் போயிருந்தா ஏதாவது எதிர்பார்த்து போகிறாங்க, இறைவன் என்னத்தை எதிர்பார்த்து போயிடுறாரு? அவரே கள்ளங்கப்பட மாட்டுறாரு இல்லையா? அனைத்து பிராமண ஆத்மாக்கள்ல வரிசை கிரமமாக இந்த அனைத்து சம்ஸ்காரங்களும் நிரம்பி இருக்குதுன்ற. இப்ப பாபா சொன்னதெல்லாம் ஏதோ பாபா சும்மா சொல்லல, எல்லா பாபா குழந்தைங்களுக்குள்ளயும் இருக்கான வரிசை கிரமமா இருக்கு. ஆனா வெளிப்படுற ரூபத்துல பாத்தீங்கன்னா இன்னை வரைக்கும் குறைவாதான் இருக்கு. வெளிப்படுற அளவுக்கு அப்படியே வாயில அப்படி ஒரு அன்பான வார்த்தை, அப்படி ஒரு சுப பாவனை, அது வெளிப்படுற அளவுக்கு இன்னும் வரல. எப்படி கம்மியா இருக்குதுன்னு திட்டுறதுக்கு பதிலாக உச்சத்துல எடுத்துட்டு போய் அப்படியே தட்டி கொடு, கீழே இறக்கல, கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்றார். அவ்வளவுதான் வெளிப்படல, அவ்வளவுதானே இருக்குதுன்ட்டு, நிரம்பி இருக்குதுன்ட்டு. அவருடைய பாஷை யாருக்கு வரும் இல்லையா? இப்ப இந்த இஷ்ட தேவதைகளின் சமஸ்காரத்தை வெளிப்படுத்துங்க. நீங்க தான் அந்த தேவதை, நான் சொல்லிட்டேன், இன்னும் என்ன தயக்கம், யார் உங்களுக்கு சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த சமஸ்காரத்தை வெளிப்படுத்துங்க.
கருணை கருணை கருணை, யாரை பார்த்தாலும் கருணை. கிறிஸ்தவனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கடவுளே இல்லைன்னு சொல்லட்டும், உங்களுக்கு துக்கமே கொடுக்கட்டும், வெளிப்படுத்துங்க. தேவதையா போய் முன்னாடி நில்லுங்க. உங்களுக்கு துக்கம் கொடுக்குற முன்னாடி ஒரு தேவதையா இருங்க, வெளிப்படுத்துங்க. வர்ணனை செய்வதின் கூடவே நினைவு சொரூபத்துல இருப்பவர்ல இருந்து சக்தி சொரூபமானவராகி மேடையில் வாருங்கள் இல்லையா. இந்த வருடத்தில் உலகில் உள்ள அனைவரும் நான் யாரை தேடிட்டு இருந்தனோ, எந்த ஆத்மாக்களை நான் விரும்பினேனோ, எந்த சிரேஷ்ட ஆத்மாக்கள் மீது ஏதாவது கொஞ்சம் எதிர்பார்ப்பு வைத்திருந்தோமோ, அதே சிரேஷ்ட ஆத்மாக்கள் இவங்க தான். அனைவருடைய வாயிலிருந்தும் இது அவங்களே தான் என்று வாயிலிருந்தும் மனசிலிருந்தும் இந்த ஓசை எழணும். இவ்வளவு நாள் நான் எந்த தேவியை பார்க்கணும்னு தவம் கடந்தனோ, அந்த தேவியே தான் சாட்சாத்காரமா இவங்க அப்படின்னு சொல்லணும். மாமா சொல்லுமா, உங்களை சொல்லணும். எதுல சொல்றாருன்னா, குணத்துல சொல்ற, காட்சியில எல்லாம் சொல்லல. உங்க குணத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இனிமையான ஒருத்தங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன், இப்படியும் ஒருத்தங்க இருக்கிறாங்களே, இவங்க தான் அந்த தேவதை அப்படின்னு சொல்லணுமா. இப்ப பாருங்க, நீங்க வந்து வர்ணனை செய்றீங்க, நான் தான் அந்த தேவதை ஆத்மா, நான் ஐந்து ஸ்வரூப பிராக்டிஸ் பண்றேன், நான் தேவதையாக இருக்கிறேன், அலங்காரத்தோட இருக்கிறேன், அதுவா தேவதை பிராக்டிஸ், அதுவா அஞ்சு ஸ்வரூப பிராக்டிஸ். நீங்க எது போட்டிருந்தா என்ன போடுறீங்க, உங்களுடைய குணங்கள் மாறணும் இல்லையா. அந்த குணம், அந்த தெய்வீக குணத்தை வர்ணனை செய்யறதோட அதே நினைவு சொரூபமா இருக்கிறது கூடவே சக்தி சொரூபமாகி மேடையில் வாங்க. என்ன நடந்தாலும் உங்களை கொஞ்சம் கூட அசைக்க முடியக்கூடாது, உங்களுக்கு டென்ஷன் படுத்த முடியக்கூடாது, அப்படி வரணும் இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு பெரிய டிவியில் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, இவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க, அது டென்ஷன் ஆனதோ ஒரு பெரிய பெருமை அப்படின்ட்டு மற்றவங்களாம் பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது பெருமையா, எல்லார் முன்னாடி தன்னை கூட கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலன்னா அது என்ன, அவங்க எதுக்கு அந்த பதவியில் இருக்கிறாங்க. ஆனால் அதே நேற்று நான் ஒரு டிவியில் பார்த்தேன், ஒரு வக்கீலுக்குள்ளே ஏதோ ஒரு எதோ நடக்குது, சும்மா ஒரு நிமிஷம் அப்படி போகும்போது பார்த்தேன், அவங்கள அப்படி நக்கல் பண்ணி கேட்குறான் கேள்வி, அவங்க அவ்வளோ பொறுமையாக சொன்னாங்க, எந்த விதமான பதற்றமும் இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, பா இது தேவதை ஆத்மா வச்சே இந்த ஆத்மாவுக்கு ஞானம் கிடைக்கணும், அவ்வளோ அமைதியாக எப்படி பேச முடியுது, கொஞ்சம் கூட ஒரு அந்த ஒரு தெரியும் இல்லை இல்லையா அப்படி. அப்போ அதுதான் சக்தி சொரூபம்ன்றது இல்லையா. நான் திட்டினாலும் அந்த சிரிச்ச முகம் கொஞ்சம் கூட மாறாம இல்லையா. அப்படி வாங்க மேடைக்குன்ற, மேடைக்கு வாங்க, வெளிப்படுத்துறேன் நான் உங்களை இல்லையா. ஏன்னா இந்த உலகத்துல என்ன நினைச்சு, சாமினா ஆடுறதுன்னு நினைச்சுன்னு இருக்குது. சாமி மேல்மலையனூர் போறான், ஒருத்தனுக்கு சாமி வந்துருச்சுன்ட்டு அவன் நடிக்கிறானா, நிஜமா மேக்ஸிமம் நடிக்க தான் பண்ணுறான்னு நினைக்கிறான். ஒருத்தனை பிடிச்சி அவன் கழுத்து மேலே காலை வச்சு நான் தேவிகள் இப்படியா இருப்பாங்க, இதுவா சக்தி ஸ்வரூபம், இது சக்தி இழந்த ஸ்வரூபம் இல்லையா, அப்படி நினச்சின்னு இருக்குது உலகம். ஸோ உண்மையிலே தேவினா யாரு, அது காசு கொடுத்து செட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி வியாபாரத்துக்காக, குறி சொல்றதுக்காக. சரி அப்போ பாப்பா சொல்றாரு, அப்படி சக்தி ஸ்வரூபமாகி மேடையில் வாங்க. இது இது ஃபுல்லாகவே நாடக மேடை தான் நமக்கு இல்லையா. ஒரு ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும், நீங்கள் சக்தி ஸ்வரூபமாகி வாங்க. அடுத்தது, இந்த வருஷத்தில் என்ன ஆகணும்னா, இது வந்து 1982 ஜனவரி மாதத்து வாணி, ஸோ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வருஷத்தில் நம்மளுக்கும் இப்போ ஜனவரி தான் இல்லையா, நமக்கும் சொல்கிற மாதிரி தான், இந்த வருஷத்தில் எல்லாருக்கும் என்ன வாயிலிருந்து மனசுலேருந்து வரணும்னா, நான் யாரை தேடிட்டு இருந்தனோ, யாரை பார்க்கணும்னு விரும்பினோ, நான் யார் மேலே கொஞ்சமாவது நம்பிக்கை வச்சிருந்தனோ, அதே உயர்ந்த ஆத்மா இவங்களே தான் சொல்லணும். அவங்க மனசுலேருந்தும் வாயிலிருந்தும் இந்த ஓசை தான் வரணும். இவங்களை மட்டும் சந்தித்தோம்னா
தந்தையை சந்திச்சிட்டோம்னு அவங்களுக்கு அனுபவம் உண்டு. உங்களை பார்த்தாலே சிவனையும் சந்திச்சிட்டோம்ப்பா அப்படி சொல்லணும், அப்படி அனுபவம் ஆகணும். அப்பாவை நீங்கள் அந்த அளவுக்கு வெளிப்படுத்தணும் இல்லையா. எனக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறதோ இவங்க மூலமாக தான் கிடைச்சது, இவங்க தான் மாஸ்டர் வழிகாட்டிகள், ஏஞ்சல் தூதுவர்கள், இவங்க தான் இவங்க தான் மேலும் இவங்க தான் அப்படின்னு இடைவிடாத இந்த ஓசை எல்லாருடைய மனசுலேருந்து தொடணுமா, எல்லாருடைய மனசையும் தொடணுமா. இதே தான் அந்தது இவங்கள தான் நான் பார்த்தேன், இவங்கள தான் நினச்சினேன், இதே தான் இதே தான் இந்த நாளுக்காக தான் ஏங்கிட்டு இருந்தோன்னா இவங்க தான் இவங்க தான் அவங்க இவங்க தான் அவங்கன்ட்டு வரணுமா. அந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய நடத்தை, கர்மாதீத நிலை அந்த நிலையில் இருக்கணுன்ற. இவங்க தான் மேலும் அவங்களே தான் என்ற இந்த ரெண்டு வார்த்தைகளின் இடைவிடாத ஓசை ஒலிக்கணும் எல்லாருடைய இதயத்தில் இருந்தும். சிவபாபா தாதி உடம்புல வரும்போது அந்த டைமண்ட் ஹாலில் இருக்கிறவங்க எல்லாருடைய இதயத்திலையும் பாபா வந்துட்டார் வந்துட்டார் ஓடுது பாங்க அந்த பாபா இவரை தான் பார்க்க, அந்த மாதிரி உங்களை பார்க்கும்போது வரணுன்ற இடைவிடாமல் வரணும். கிடைத்து விட்டார் கிடைத்து விட்டார் என்ற இந்த குஷின் கைத்தட்டல் ஒலிக்கணும். அந்த மாதிரி அனுபவம் செய்ய வையுங்க. அந்த மாதிரி அனுபவம் செய்ய வைக்கிறதுக்கு அப்ப அந்த மாதிரி அனுபவம் செய்ய வைக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்க விசேஷமாக அஷ்டசக்தி சொரூபம், அலங்கரிக்கப்பட்ட சக்தி சொரூபம் வேண்டும். சக்தி சொரூபம் அதில் தான் எல்லாமே இருக்கு இல்லையா. அலங்கரிக்கப்பட்ட சக்தி சொரூபம் வேணும். ஆனால் அந்த சக்தியின் சொரூபம் எப்படி தெரியுமா இருக்கணும்? தாயின் சொரூபத்தில் வேண்டும், கருணையோடு இல்லையா. இன்றைய நாட்களில் சக்தி சொரூபத்தினால் மட்டும் யாரும் திருப்தி அடைய மாட்டாங்க. ஆனால் சக்தி மா சக்தி தாயே, யாரு அன்பு மற்றும் பாலனை கொடுத்து ஒவ்வொரு தந்தையின் குழந்தையையும் குஷின் ஊஞ்சல் ஆட வைக்கிறாங்களோ அப்பதான் தந்தையின் ஆஸ்திக்கு உரியவர் ஆக முடியும். ஏன் சினிமாவிலே அந்த அம்மன் படத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தில் கூட வடிவேல் வந்து அந்த ரம்யாகிருஷ்ணன் சாமியை நினைக்கும் போது அப்படியே அந்த அன்பில் மயங்கி படம் தாயே தாயாடு ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி வரும் இல்லையா. அப்போ ஏன்னா எல்லாம் அப்படி பார்க்க விரும்புகிறாங்க, அம்மாவாக பார்க்க விரும்புகிறாங்க. பாருங்கள் மேல்மருவத்தூரில் அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் நமக்கு தெரியாது, பட் அம்மான்னு தான் கூப்பிட்றாங்க இல்லை, ஒரு தாயாக பார்க்க தான் விரும்புகிறாங்க. அப்போ யார் அப்பாவுடைய ஆஸ்திக்கு உரியவராக ஆக முடியும்னா, யார் ஒவ்வொரு பாபா குழந்தைக்கும் அன்பு பாலனை கொடுத்து குஷின் ஊஞ்சலில் வச்சு தாளாட்டுறாங்களோ தாய் ஸ்தானத்தில் இருந்து அவங்க தான் அப்பாவுடைய ஆஸ்திக்கு உரியவராக முடியும். இப்போ அன்பும் பாலனையும் எவ்வளோ முக்கியம் இல்லை, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது கரெக்டான ஏதோ ஒரு சென்டரில் வந்து சிஸ்டர் எல்லாரையும் அப்படி ஒரு அன்பாக பார்த்துக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். ஆனால் அது ரொம்ப ரேராக தான் அது அது மாதிரி இருக்கும் பாலனை இல்லையா. ஏன்னா அவங்க தான் அப்பாவுடைய ஆஸ்திக்கு உரியவர் ஆக முடியும். தந்தையோடு சந்திக்க வைக்கிறதுக்கு தகுதியானவராக ஆக்குறதுல நீங்கள் பொறுப்பில் இருப்பவர்கள். சக்தியின் ரூபத்தில் அந்த மாதிரி தூய்மையான அன்பு மற்றும் தன்னுடைய பிராப்திகள் மூலமாக சிரேஷ்ட பாலனை கொடுங்கள், தகுதியானவர் ஆக்குங்கள், அதாவது யோகி ஆக்குங்கள். இங்கே மெயினாக சொல்கிறது வந்து தனக்கு சமமாக ஆக்குறது அந்த பாலனை தான் சொல்கிறார். தாய் அன்பு தான் இல்லைன்னா போவாங்களே யாராவது ஸ்கூலு காலேஜ் நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பயங்கரமாக அவமானம்லாம் படுத்துவாங்க, தாங்கிட்டு போக எது வைக்குது? இப்போ ஒரு அம்மா வந்து நடு ரோட்டில் தன்னுடைய குழந்தையோடு இருக்கும்போது அந்த குழந்தையுடைய பசிக்காக அந்த குழந்தை எவ்வளோ அந்த அம்மா வந்து எவ்வளோ ஏச்சல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்குது, அதே கருணையோடு தான் நம்ம போய் சேவையும் செய்கிறோம் இல்லையா. அப்படி இல்லைன்னா சேவையை செய்ய முடியாது, கொஞ்சம் தேக அகங்காரம் தான் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா. அப்போ
அப்ப நீங்க எதுக்கு பொறுப்பானவங்கன்னா அப்பாவை சந்திக்கிறதுக்கு அவங்களை தகுதியானவர் ஆகணும். அப்பாவை அவ்வளவு சீக்கிரம் சந்திச்சிட முடியுமா இல்லையா? அந்த அளவுக்கு தூய்மை சக்தி எல்லாம் இருக்கணும். ஸோ அப்படி மாத்துறதுக்கு பொறுப்புல இருக்கிறீங்க. அப்படி நீங்க எப்படி மாத்த முடியும்? வாயால சொன்ன மாறிடுவாங்களா? சக்தி ரூபத்துல இருந்து அந்த மாதிரி தூய்மையான அன்பின் மூலமாகவும் அந்த மாதிரி பிராப்திகள் மூலமாகவும் உயர்ந்த பாலனை கொடுங்க. நீங்க கொடுக்கறதெல்லாம் சாதாரணமா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்களை தகுதியானவராக எப்படி உங்களுடைய சக்தியின் ரூபத்தில் நீங்களே ஆகுனா டென்ஷன் ஆகிட்டு இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இருக்கிற சென்டர் பக்கமே வரமாட்டாங்க, அவங்க வேற சென்டருக்கு வழி போயிடுவாங்க அப்புறம் இல்லையா? நீங்கள் அந்த மாதிரி பாலனை கொடுங்க, சக்தியின் ரூபத்தில் கொடுங்க. நீங்கள் பாபா கிட்ட இருந்து என்ன அடைஞ்சிங்க அதன் மூலமாக உயர்ந்த அன்பு மூலமாக தூய்மையான கள்ளங்கபடமற்ற சுயநலமற்ற அன்பின் மூலமாக உயர்ந்த பாலனை கொடுங்க. அப்படி அவங்களை தகுதியானவராக்கி யோகியாக்குங்க. மாஸ்டர் படைப்பவர் ஆகிறது எல்லாருக்கும் தான் தெரியும். அற்ப காலத்து பிராப்தி சேவிக்கும் உலகின் பெயர் பெற்ற மகான் ஆத்மாக்கள் அவங்க கூட நிறைய படைப்பை படைக்கிறாங்க, அன்பும் கொடுக்கிறாங்க, ஆனா பாலனை கொடுக்க முடியாது. அவங்க வளர்க்கவா செய்கிறாங்க. வருவாங்க, சாமியார் இப்படி உட்காந்துன்னு இருப்பாரு, சாமி எனக்கு இது வேணும், அன்பாய் எதையாவது கொடுப்பார் அல்லது விபூதி கொடுப்பார், அவ்வளோதான். உட்கார வச்சு தனக்கு சமமாக்க முடியுமா? அது முடியாது இல்லையா? மற்றபடி படைக்கிறது யார் வேணாலும் தான் படைக்கலான்றது. அவங்க பக்தர்களாக படைச்சிடுறாங்க, அவங்களுக்கு பக்தர் ஆக்கிறாங்க, நீங்கள் பாபா குழந்தை ஆக்கிறீங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, அற்ப காலத்து பிராப்தியாக அவங்க செய்ய வச்சிடுறாங்க, அன்புலாம் கொடுக்குறாங்க, படைப்பை படைக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப்பை உருவாக்கிடுறாங்க, ஆனால் பாலனை கொடுக்க முடியாது. அதனால் பின்பற்றி நடப்பவராக தான் ஆகுறாங்க. ஆனால் பாலனை மூலம் பெரியவராக்கி தந்தையுடன் சந்திக்க வைக்கிறது. அதாவது பாலனை மூலமாக தந்தையின் உரிமையுள்ள தகுதியான ஆத்மா ஆக்குவது, இதை அவங்களால பண்ண முடியாது. பாபாவை சந்திக்க வைக்கிறதுக்கு தகுதியானவரை ஆக்க முடியுமா அவங்களுடைய பாலனையின் மூலமாக இல்லையா? அது அவங்களால முடியாது. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் பாபாவே பார்க்க முடியும்னா, அந்த ஒரு வருஷம் நீங்க அந்த அளவுக்கு பாலனை பண்ணுமே, இல்லைன்னா அவங்க பாதியில பிச்சுட்டு போயிடுவாங்கல்ல, அதை பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிடுறாங்க, பின்பற்றி நடப்பவர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்களே தவிர குழந்தையாகிறது இல்லை, தந்தையின் ஆஸ்தியின் அதிகாரி ஆகிறது கிடையாது. இங்க சொல்றாரு, நம்மளையும் நீங்களுமே அந்த மாதிரி பண்ணலைன்னா ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆக மாட்டாங்க அவங்க. சாரி, அது அங்கதான் சொல்றாங்க, சாது சன்னியாசி கிட்ட வரவங்களை தான் சொல்றாங்க. அவங்க ஒன்றும் இறைவனை சந்திக்கிறதுக்கோ இறைவனுடைய சொத்துக்கு அதிகாரியாகவோ அந்த மாதிரிலாம் ஆகிறது கிடையாது. சும்மா வரவங்க பூ பழம் வாங்கி வச்சுட்டு இவங்க என் குருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி பிராமண ஆத்மாக்கள் உங்களில் கூட படைப்பையோ மிக விரைவில் படைச்சிடுறீங்க. டக்கு டக்குன்னு நோட்டீஸை கொடுத்தா டக்கு டக்குன்னு அது பார்த்துக்கு வந்துட்டே இருக்க போகிறாங்கல்ல, டெய்லியும் ஒரு ஃபோன் வருது, அது ஈஸி, படிக்கிறது ஈஸி. அதாவது படிக்கிறதுக்கு பொறுப்பாளர் ஆகிடுறீங்க. ஆனா அன்பு மற்றும் பாலனை மூலமாக அந்த ஆத்மாக்களை அழியாத ஆஸ்தியின் உரியவராக ஆக்குறது என்ற இதுல மிக குறைந்த தகுதியான ஆத்மாக்களே இருக்கிறாங்க இல்லையா? அன்பின் மூலமா செய்தி சொல்றது, சேவை செய்யறது, அது ஓகே. உங்களுடைய நடத்தையின் மூலமாக அந்த அன்பான நடத்தையும் அந்த பாலனையின் மூலமாக பாபாவுடைய அழியாத சொத்துக்கு உரியவராக ஆக்குறது, அந்த மாதிரி ஆக்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஆத்மாக்கள் கம்மியாக தான் இருக்கிறீங்க. அப்படி ஆன ஆத்மாக்களும் கம்மியாக தான் இருக்கிறாங்க. எப்படி உலகிய குடும்ப வாழ்க்கையில் தாய் குழந்தைகளை பாலனை மூலமாக சக்திசாலி ஆக்குறாரு, அதன் காரணமாக அவர் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ள முடியும்.
எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் செல்வம் நிறைந்தவராகவும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் செல்வம் நிறைந்தவராக இருக்க வேண்டும். அந்த மாதிரி நீங்க சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஜகத் மாதா ஆகி ஓரிரு ஆத்மாவின் தாய் கிடையாது. ஜகத் மாதானா என்ன, ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா? உலகத்துக்கே தாய், எல்லைக்கு அப்பாற்பட்ட தாயாகி மனம் மூலம் அந்த மாதிரி சக்திசாலி ஆகுங்க ஒட்டுமொத்த குழந்தைங்களே. மனசா சரி சொல்றாரு இல்லையா, அந்த அளவுக்கு சக்திசாலி ஆகுங்க. ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் தான், பாஷை தெரியாதுனாலும் உங்க குழந்தை தான், அங்க அடிபட்டாலும் அது உங்க குழந்தை தான். அதன் காரணமாக ஆத்மாக்கள் தன்னை தடைகளை அழிப்பவர், சக்தி நிரம்பிய ஆரோக்கியமானவர் மற்றும் செல்வம் நிறைந்தவர்னு அனுபவம் செய்யணும். இப்ப அந்த மாதிரி பாலனைக்கு அவசியம் இருக்குது. அந்த மாதிரி பாலனை தர்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. பரிவாரம் என்பதின் அர்த்தமே அன்பு மற்றும் பாலனையின் அனுபவம் செய்ய வைக்கிறது. இதே பாலனையின் தாகம் உள்ள ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். அப்படி இந்த வருஷம் என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அந்த தாயுடைய வளர்ப்பு தான் அந்த குழந்தைய பின்னால ஆரோக்கியமானவராகவும் பணக்காரனாகவும் மாத்துது. அந்த அளவுக்கு பாலனை பண்ணி அந்த எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்குறாங்க ஒரு தாய். அந்த மாதிரி நீங்க அது எல்லைக்குட்பட்ட தாய்க்கே அப்படின்னா நீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்கள். அதனால நீங்களும் தாயாகணும். என்ன தாயாகணும்? உலகத்தின் தாயாகி ஜகத்தின் மாதாவாக ஆகி, ஜகத் மாதாவாக ஆகி, ஜெகதம்பாவாகி உங்களுடைய மனதின் மூலம் எல்லோரும் சக்திசாலியாக்குங்க. அந்த குழந்தைக்கு அந்த சக்தி வேணும், அன்பு அமைதி. நீங்க முழுக்க முழுக்க அதுக்கு தான் மின் விஷயத்தை உள்ள விடக்கூடாது. அப்பதான் உங்களை சுத்தி சக்தி நிறைந்த வாயுமண்டலம் இருக்கும், உங்க தொடர்புல வர்றவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். அப்படி ஆக்குங்க, உலகத்துல உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் ஆக்குங்க. உங்களுடைய உங்களுடைய அந்த பாலனை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தினம் தினம் அந்த ஆத்மாக்களுக்கு தினமும் டைம் ஒதுக்கி ஒதுக்கி சக்தி கொடுக்கறது வந்து அந்த ஆத்மாக்களுக்கு தடையெல்லாம் ஈஸியா நகைச்சிடுன்ற அந்த சக்தி அவங்களுக்கு தானாவே வரணுமா? அவங்க வாணியெல்லாம் கேட்கறவங்க கிடையாது, ஆனா அவங்களுக்கு வரணும், நான் தடையை அழிப்பேன், நான் நினைச்சது நடக்கும். அடுத்தது சக்தி நிரம்பிய ஆரோக்கியம். நான் எனக்கு ஆரோக்கியமே இல்லைன்ற உணர்வு இருக்காது, என்னால் முடியுமே அப்படி நினைக்கணும். என்கிட்ட இல்லை, என்கிட்ட ஏன் இல்லை, ஏன் இது போதாதா எனக்கு, அப்படி அனுபவம் ஆகும். செல்வம் நிறைந்தவராக அவங்க அனுபவம் செய்யணும். ஏன்னா இப்ப அந்த மாதிரி பாலனைக்கு அவசியம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய பேர் அப்படி துடிக்க போறாங்க. ஸோ நீங்க அது பண்ணணும். இப்ப பாபா சொன்ன மாதிரி, இப்போ பாபா என்ன சொன்னார், ஒரு வினாடியில் எல்லாத்துலேருந்தும் விலகி அதிந்திர சுகத்தில் மேந்துட்டு இருக்கணும் இப்போ அவசியம்னாரு. அதுதான் சொல்றாரு இப்போ. ஆனால் அந்த மாதிரி பாலனைக்கு அவசியம் இருக்குது, கொடுக்குறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறீங்க. பரிவாரம்னாலே இந்த அன்பையும் பாலனையின் அனுபவத்தையும் செய்ய வைக்கிறவங்க தான் அர்த்தமே. குடும்பம் இல்லையா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தாய். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தாய். ஆனா எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி பாலனையின் தாகம் உள்ள ஆத்மாக்களா இருக்கிறாங்க. இந்த பாலனை எனக்கு கிடைக்காதா அப்படின்ட்டு இப்ப இந்த வருஷம் என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? என்னுடைய நெருக்கமான உறவினர் எனக்கு கிடைச்சிட்டாருன்னா அனைவரின் வாயிலிருந்தும் வெளியாகணும். அந்த சொந்தக்காரங்களாம் ஏமாத்தணும். எனக்கு உண்மையில சொந்தக்காரன்னா அது இவங்க தான்ப்பா, இப்படி இருக்கணும். ஏன்னா எனக்கும் நன்மை நினைக்கிற ஒரு ஆத்மா இந்த உலகத்துல இருக்குது. உலகத்தில் எல்லாரும் இயங்கி தானே இருக்கிறாங்க இந்த 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 ஒரு எண்ணத்துக்கு. மனசார எனக்குன்னு உண்மை, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆத்மா இருக்குது இல்லையா? இவங்க தான் என்னுடைய மிக நெருக்கமான உறவினர்னு வரணுமா அவங்க வாயிலிருந்து. முதல்ல அந்த உறவின் அனுபவத்தை செய்ய வைங்க, பிறகு தொடர்பு ஏற்படுவது சுலபமாகிவிடும். என்னுடையவர் எனக்கு கிடைத்து விட்டார்னும் அந்த மாதிரி அலைய நாலா புறங்களிலும் பரப்பி விடுங்கள்.
என்னுடையவர் எனக்கு கிடைச்சிட்டாரு. என்ன அர்த்தம்? நம்ம கிடைச்சி எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அதாவது இது நிஜமால நடந்துச்சா நடக்கலையா எனக்கு தெரியாது, ஆனா இங்க ஜெயலலிதா இருக்கும் போது ஒரு பேனர் வச்சிருக்கிறாங்க என்னன்னா, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களே அம்மா, இப்படி போயிட்டீங்களே இதை நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு. அது எதுக்கு சொல்றேன்னா, என்னை பார்த்துக்க ஒருத்தங்க கடிச்சிட்டாருன்னு அவங்க சொல்லணும், எனக்கு என்ன கவலை இல்லையா, அப்படி சொல்லணும். என்னுடையவர் எனக்கு கடிச்சிட்டாருன்னு அந்த மாதிரி அலைய அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், நாங்க இருக்கிறோம் அப்படி சொல்லுங்க. நாலா புறங்களையும் பரப்பி விடுங்க. இப்போ நீங்க யோகம் பண்ணும்போது, அமிர்தவாள யோகம் பண்ணும்போது ஒவ்வொரு ஆத்மா தூங்கிட்டு இருக்கும், துக்கத்துல தான் படுத்திருக்கோம், எல்லா ஆத்மாவும் துக்கத்துல தான் படுத்திருக்கோம். கவலைப்படாத, எல்லாருக்கும் சக்தி இருக்குது. ஆத்மாட்ட பேசுங்க 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 பேசுங்க, அப்ப அந்த ஆத்மாவுக்கு அனுபவமாகும். மனதுல அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குறதுல தான் இருக்குது. அப்ப அந்த மாதிரியான அலையை நாலாப்புறமும் பரப்பி விடுங்க. அப்பொழுதுதான் யார அடையணுமோ அவரை நான் அடைஞ்சிட்டேன்னு அவங்க வாயிலிருந்து வெளியாகும். எப்படி பாபாவை விதவிதமான உறவுகள் மூலமாக உரிமையுள்ள ஆத்மாக்கள் நீங்க அனுபவம் செய்யறீங்களோ, அந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கிற ஆத்மாக்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ, என்னென்னலாம் அடையணுமோ, அதை எல்லாமே இவர் மூலமாக இவங்க மூலமாகத்தான் அடைய வேண்டும். மேலும் கிடைக்கும் என்ற அனுபவமும் செய்யணும். பிறகு விதவிதமான பேரை சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குங்க. தாயும் தந்தையுடைய அறிமுகத்தை குழந்தைங்களுக்கு அவரே கொடுக்கிறார். தாய் தான் குழந்தைகளை தந்தையோடு சந்திக்க வைக்கிறார். தன்னுடைய தொடர்பில் இருப்பவராக மட்டும் ஆக்காதீங்க, ஆனால் தந்தையோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதற்கு தகுதியானவராக ஆக்குங்க. அம்மா அம்மானு கூறிக்கொண்டே இருக்கும் சின்ன குழந்தையாக மட்டும் ஆக்காதீங்க, ஆனால் பாபா பாபான்னு சொல்ல கற்றுக்கிடுங்க, ஆஸ்திக்கு உரியவராக்குங்க. புரிஞ்சுதா? எங்க அடிச்சு எங்க எடுத்தாந்தாரு பாத்தீங்களா பாபா, சூப்பரா. உங்களால்தான் உங்க மூலமா தான் இதெல்லாம் அனுபவமாகணும் எல்லாம் சொன்னாரு இல்லையா. எதை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டேன்னு வரணும். பாபா வச்சு நீங்க எப்படி எல்லா உறவுகளும் இவரே தாய் தந்தை அப்பா கணவன் இப்படி எல்லாம் எப்படி அனுபவம் செய்றீங்களோ, அந்த மாதிரி அந்த துடிச்சிட்டு இருக்கிற ஆத்மாக்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ உங்க மூலமா தான் கிடைக்கணும், கிடைக்கும். இவங்க மூலமா தான் எனக்கு கிடைக்கணும்னு அவங்க அனுபவம் செய்யணும், அந்த அளவுக்கு நிச்சய புத்தியோட. இப்ப விதவிதமான பேரை சொல்லுவாங்களாம் உங்களுடைய மகிமைய. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக்குனால அன்பு அன்பு சொரூபமாக சொல்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது இல்லையா. இப்ப சொல்றாரு அம்மா தான் கஷ்டப்பட்டு குழந்தைய ஈன்றெடுத்து வளர்க்குறாங்க, அம்மா தான் அறிமுகப்படுத்துறாங்க இவர் தான் உன்னுடைய அப்பான்ட்டு. அது மாதிரி தாய் அன்போடு நீங்க பண்ணாலும் இந்த சிவபாபா இருக்கிறாரே அவருடைய அறிமுகத்தை கொடுங்க. அப்பாவை கோயில்ல போய் தாயே தாயன்றாங்க இல்லையா, அம்மா தான் அப்பாவை சந்திக்க வைக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி உங்க தொடர்புல மட்டும் இருக்கிறவங்களா ஆக்கிடாதீங்க இல்லையா. தந்தையோட தொடர்பு ஏற்றிக்கிறதுக்கு தகுதியான இருக்குங்க. நல்லா உங்களுடைய மகிமை மட்டுமே பாடிட்டு இருக்க, ஞானத்தை கேட்க வைக்கணும். பாபா சொல்ற இந்த ஞானத்தை கேளுங்க, ஞானத்தை கேட்க வைக்கணும். உங்களுடைய மகிமை மட்டுமே பாடுற மாதிரி வச்சிடாதீங்க. தந்தையோடு தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கு தகுதியானவரா ஆக்குங்க. சும்மா வேலை மட்டும் வாங்கிட்டு வர்றது கிடையாது, அதுவும் நிறைய இடத்துல நடக்குது இல்லையா. இப்படி இருக்கக்கூடாது. அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருக்கிற சின்ன குழந்தைய மட்டும் ஆக்கிடாதீங்க, பாபா பாபான்னு சொல்ல கற்றுக்கோங்க. பார்வை எங்க திருப்பி விடணும், பாபா கிட்ட திருப்பி விடணும். மம்மாவை பார்க்க வரும்போது மம்மா முதல்ல போய் பாபா பார்த்துட்டு வா, அப்புறம்தான் மம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பாங்க. அம்மா தான் அவங்க நல்ல பாலனை தான், ஆனால் கை எங்க காட்டுறாங்க, பாபா கிட்ட போவா. அப்போதான் ஆஸ்தி ஆஸ்தி அம்மா கிட்ட இருந்து கிடைக்காது, அப்பா கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அப்படி ஆஸ்திக்குரியவராக்குங்க. புரிஞ்சுதா?
எப்படி தந்தையை பற்றி மேரா பாபா, இந்த தடவை பாபா எவ்வளவு குஷியா சொன்னாரு, அப்படி பூர்வத்தோத்தி இவ்வளவு பயங்கர குஷியா சொன்னாரு. அப்ப ஆனா எப்படி பாபாவை பத்தி உங்க மனசுல இருந்து என்ன வருது, உங்களுடைய வாயில இருந்து என்ன வருது, மேரா பாபா. அதே மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்க ஒவ்வொருவருக்காகவும் அவங்களுடைய வாயிலிருந்து என்ன வரும்னா, இவர் என்னுடைய தாய் என்ற இந்த பாவனை உணர்வு வரணும். பாருங்க, ஒரு பக்கம் அம்மா அம்மான்னு சொல்லணும், நீங்க அப்பா பக்கம் கையும் காட்டணும், ஆனா உங்களுடைய நடத்தை அப்படி இருக்கணும்ன்ற இல்லையா. கடைசியில நீங்க தான் அந்த காட்சி, இஷ்ட தேவதை காட்சி கிடைக்கும் போது இறைவனை நினைங்க. அதையும் பாபா சொல்லுவாரு, கடைசியில என் பக்கம் கையை காட்டுவீங்களா இல்ல அப்படியே விட்டுருவீங்களான்னு கேட்டிருக்காரு. ஞாபகம் இருக்கா, ஒரு வாரம் ஞாபகம் இருக்குதாம்மா, ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கோம். அப்ப அப்ப எப்படி உங்களுடைய வாயிலிருந்து மேரா பாபா என்னோட அப்பான்னு வருதோ, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இவங்க தான் என்னோட அம்மா, இந்த பாவனை உணர்வு வரணும். அதனால ஒவ்வொருத்தரும் இவர் என்னுடைய தாயின்னு புரிஞ்சிக்கணும். இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாவனை. இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய கடமை இருக்குது பார்த்தீங்களா இல்லையா. இப்போ நம்ம எவ்வளோ பண்ணணும், மனசால கண்டினியூஸாக அது பாட்டுக்கு சேவை நடந்துட்டு இருக்கணும். இங்கே ஒரு பக்கம் இருக்கணும், ஒரு பக்கம் அங்கே சக்தி போயிட்டே இருக்கணும். ஏன்னா இப்பயும் உங்கள் கோயிலெல்லாம் இருக்கும் இல்லையா. இதுக்கு பேர் தான் எல்லைக்கு அப்பாற்பட்ட பாலனை. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் என்னுடையவர் இவங்கன்ற உணர்வு வெளியாகட்டும். ஒவ்வொருத்தரும் இவர் என்னுடைய நற்சிந்தனையாளர், சகயோகி, சேனையில் துணையாய் இருப்பவர்னு புரிஞ்சுக்கணும். இதத்தான் தந்தைக்கு சமமான நிலைன்னு சொல்றது. இதத்தான் கர்மாதீத நிலையின் ஆசனதாரின்னு சொல்றது. கர்மாதீத நிலை எல்லாமே இதோட தொடர்பு பற்றி வருது இல்லையா. சேவையின் காரியத்திலும் பந்தனத்தில் வராதிங்க. சேவை தான் பாபாவுடைய சேவை தான், ஆனால் அதுலேயும் உங்களுக்கு பந்தனம் வந்துடக்கூடாது. என்னோட ஸ்தானம் இது எங்கள் ஏரியா, இங்கே தான் அங்கே சேவை செய்யும், இங்கே மற்றவங்க வரக்கூடாது, அந்த மாதிரி என்னோட ஸ்தானன்ற பந்தனம், என்னோட சேவைன்ற பந்தனம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் நான் தான் உருவாக்கணும் தெரியுமா, அந்த பந்தனம், என்னுடைய சகயோகி ஆத்மாக்கள், இது எல்லாமே சேவையில் கர்ம பந்தனம் இல்லையா. அதுவும் இருக்கக்கூடாது. இந்த கர்ம பந்தனத்திலிருந்தும் விடுபட்ட கர்மாதீத நிலையில இருக்கணும். இதெல்லாம் என்னது, தங்கச்சங்கிலி இல்லையா, சேவை தான், ஆனால் அதுவுமே என்னதுன்ற உணர்வு இருக்கக்கூடாது, என் ஸ்தானம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் என்ன அது பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு ஊர் இருக்குது ரொம்ப தூரம், உதாரணத்துக்கு இப்போ நாகர்கோயிலேருந்து ஒருத்தங்க கால் பண்ணி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாங்க இந்த ஊருக்கு வாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஆத்மாக்கள். அங்கே இருக்கிறது அது கூட தேவையில்லை, பக்கத்தில் ஒரு மணி நேரம் அண்ணாண்ட ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை கூப்பிட்டு இங்கே கூப்பிடுறது, அங்கே பக்கத்துலேயே இருக்கும் சென்டர், ஆனால் இவங்களுக்கு அனுப்ப சொல்ல மனசு வரல. அப்படின்னா என்ன அர்த்தம், கர்ம பந்தனம். இதுவும் நடக்குது நிறைய இடத்துல இல்லையா. இப்போ பாபா சொல், இதில் இன்னொன்று நடக்கும், அங்கே போகாதீங்க, அங்கே இன்னொன்று இருக்கும், அங்கே போங்க. இது எல்லாமே என்ன, இது கர்ம பந்தனம் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, பாபா சொல்கிறாரு யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே நல்லா இருக்குதோ அங்கே அவங்க போகிறாங்க, நீங்கள் தட்டெல்லாம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இப்போ இது எல்லாம் என்னது, கர்ம பந்தனம். இப்போ இதிலிருந்தும் விடுபட்டு இருக்கணும், அதாவது கர்மாதீத நிலையில் இருக்கணும். இந்த வருஷம் என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா, கர்மாதீத்தாகணும். மேலும் இவர் அவரே தான், இவர் தான் எனக்கு அனைத்துமானவர் அப்படின்ற உணர்தல் ஆத்மாக்களுக்கு கொடுத்து அவங்கள அருகில் கொண்டு வரணும். உங்களுடைய அன்புனால் அருகில் கொண்டு வரணும், புகலிடத்தில் கொண்டு வரணும். அவங்க உங்களை கிராஸ் பண்ணாலே இவங்களை இது பார்த்தீங்கன்னா இல்லையா, நம்மளை பார்த்தாலே ஏதோ இவங்களுக்கு எனக்கு இருக்குது அப்படி தோணணும், ஏதோ ஏதோ ஜென்மத்தில் எனக்கு அம்மாவாக இருந்திருப்பாங்களோ அப்படி தோணணும்.
இல்லையா? அப்படி அவங்களுக்கு அனைத்துமானவன் நான் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மனதால் அவங்களுக்கு சேவை செய்யணும். அப்ப நீங்க செய்யும்போது அதை அவங்க உணர்வாங்க. அப்படிப்பட்ட உணர்தலை ஆத்மாக்களுக்கு கொடுத்து அவங்களை அருகில கொண்டுட்டு வாங்க, புகலிடத்தில் கொண்டு வர வேண்டும். உங்ககிட்ட தான் பாதுகாப்புன்னு அவங்க உணரணும். தனக்காகவும் இதை சொன்னோம், சேவைக்காகவும் சொன்னோம், நல்லது. இப்ப என்ன செய்யணும்ன்ற எண்ணம் எல்லாருடைய மனதில் இருந்தது தானே. இந்த எந்த அலையை பரப்ப வேண்டும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப என்ன அலைகள், என்ன என்ன அலைகள் பரப்பணும்? சுப பாவனை, இந்த அன்பு, கருணை, பார்வை, அது பரப்பிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி சுயராஜ்ய அதிகாரி, கர்மாதீத நிலையின் ஆசனதாரி, அனைவருக்கும் நெருக்கமான உறவின் அனுபவம் செய்ய வைக்கிற, எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பு நிறைந்த பாலனை கொடுக்கும், அந்த மாதிரி இஷ்ட தேவ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. நாமளும் அதுக்கெல்லாம் தகுதியானவர்கள் ஆகி பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்றோம். சக்தி சேனையை பார்த்து பாபாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சக்திகள் எப்பொழுதும் தந்தையின் துணைவர்கள். சக்தினா யாரு? மாதா கன்யாஸ் இல்லையா? பெண்கள், ஆண்களை பாண்டவர்கள். அப்ப சக்திகளை பார்த்தா பாபாவுக்கு அந்த சக்தி படையை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாராம். ஏன்னா எப்பவுமே பாபாவுக்கு துணைவர்கள் அவங்க. அதனால்தான் சிவசக்தின்ற வர்ணனையும் இருக்குது. சக்திகளுடன் தந்தையின் நினைவு சின்னமும் இருக்குது. அதனால தான், அதனால இணைந்தவர்கள் ஆகிட்டீங்க தானே. சிவசக்தின்ற வர்ணனைனா என்ன அர்த்தம்? சிவன் இல்லாமல் சக்தியிலே அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா? அப்படி இருக்குது. இப்போ சக்தியோடு தந்தை நினைவு சின்னம் இருக்கிறது தான் அர்த்தநாரீஸ்வரர். அப்போ இணைஞ்சவர் ஆகிட்டீங்க தானே. எப்பவுமே இப்போ நம்ம பண்ணுற பயிற்சி என்ன, நான் பதினாமத்தை விட்டு வர மாட்டோம் பாபாவோட இணைஞ்சிருக்கணும், பதினாமத்தை விட்டு வர மாட்டோம் பாபாவோட இணைஞ்சிருக்கணும். இப்போ கண்டினியூஸாக ஒரு மணி நேரம் இதே சொல்லிட்டு இருக்கணும், பதினாமத்தை விட்டு வர மாட்டோம் பாபாவோட இணைஞ்சிருக்கணும். மனக்கண்ணால் பார்த்துட்டு இருக்கணும், உங்களுடைய ஆத்மா பாபாவோடைய ஆத்மா இணைஞ்சிருக்கிறது, பதினாமத்தை விட்டு வர மாட்டோம் வர மாட்டோம். ஸோ அதே மாதிரி சூக்ஷ்மோட சூக்ஷ்மதனத்துக்கு வந்தாலும் நான் பாபாவோட இணைஞ்சிருக்கிறேன், சூக்ஷ்மதனத்தை விட்டு ஏற மாட்டேன், பாபாவோட இணைஞ்சிருக்கிறேன் சூக்ஷ்ம. அப்போ பார்க்குறவங்கள எல்லாருமே நான் சூக்ஷ்மதனத்தில் இருக்கிறேன் இருக்கிறேன்னா இங்கேயும் எல்லோரும் என்ன பார்ப்பீங்க, ஃபரிஸ்தாவாகவே பார்ப்பீங்க. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு இதே பாயிண்ட்டே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு யுக்தி, பயிற்சி. எதுக்கு? இணைந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுக்கான பயிற்சி. அப்படி இணைந்தவர்களாக ஆகிட்டீங்க தானே. சக்தி சிவனிடமிருந்து தனியாக இல்லை, சிவன் சக்திகளிடமிருந்து தனியாக இல்லை. அந்த மாதிரி இணைந்தவர்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் உலகை வென்றவர்கள். ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது. எப்படி இருக்கணும் அது? உலகையே வென்றவர்கள். ஒவ்வொரு பிராமணாத்மா சாதாரண ஆத்மா கிடையாது, உலகை வென்றவர்கள். முழு உலகத்தின் மேல வெற்றி அடையிறீங்க. உலகத்தின் மேல ராஜ்யம் செய்யணும் இல்லையா? இல்லையா? முழு உலகத்தின் மேலும் நீங்க வெற்றி அடையிறீங்க. அந்த சேனையில சிறு சிறு படைகள் இருக்கும். இப்ப பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்தை வெல்லக்கூடியவங்க நீங்க. உலகத்தின் மேல ராஜ்யம் செய்யறதுக்காக தானே வந்திருக்கிறீங்க. இப்ப அந்த மிலிட்ரியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன படைகளா பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, ரெண்டு படைகள், நான்கு படைகள், இந்த மாதிரி இருக்கும். ஆனா இங்க எல்லையற்ற நிலை, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையுடைய சேனை. இங்க பிரிவு எல்லாம் கிடையாது, எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையுடைய சேனை. எல்லையற்றதின் மேல் வெற்றி அடைபவர்கள். அங்க கப்பல் படை, விமானப்படை, இப்படியெல்லாம் பிரிவு இருக்கும். இங்க அதெல்லாம் கிடையாது, எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையுடைய சேனை. எல்லையற்றதின் மேல் வெற்றி அடையணும்.
வெற்றி அடைபவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் எல்லைக்குட்பட்டதா இல்லாம எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிபதிகள்னு பாப் தாதாவுக்கும் குஷி ஏற்படுது இல்லையா. எல்லையற்ற உலகத்தின் மேல வெற்றி அடையுங்க. எல்லைக்குட்பட்டு ஏதோ ஒரு ராஜ்யம் ஒரு ஊரை பிடிக்கிறது கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்தையும் பிடிக்கிறவங்க நீங்க. அதனால உங்களை பார்த்தா எனக்கு அப்படி குஷியா இருக்குது. அதுக்கு ஆதாரம் என்ன? பாபாவோட இணைஞ்சு இருக்கிறது. சிவனும் சக்தி கிட்ட இருந்து தனியா இல்லை, சக்தியும் சிவன் கிட்ட இருந்து தனியா இல்லை, அப்படி இருக்கிறீங்களா? அதன் ஆதாரத்துல தான் வெற்றி வருது இல்லையா. எதை எதையோ தாங்கிக்கக்கூடிய சக்தி வருது. சின்ன சின்ன விஷயத்துக்கு பயந்தவங்கலாம் இல்லையா. அப்ப அனைத்து குழந்தைகளும் தந்தையின் வாய் தான். நான் பாபா பிரம்மாவுடைய வாயை மட்டும் பயன்படுத்துறியா அப்படின்னா பாபா சொல்றாரு, எல்லா குழந்தைகளுமே பாபாவுக்கு வாய் தான். தந்தையின் வாய் என்றால் வாய் மூலமாக தந்தையுடைய அறிமுகத்தை கொடுக்கிறவங்க. எனவேதான் கௌமுக்கின் மகிமையும் இருக்குது இல்லையா. சிவலிங்கத்துல அந்த கீழே தண்ணி ஊத்துற மாதிரி வருது, அப்புறம் அந்த மூலஸ்தானத்துல கழுவுற தண்ணி வெளியில ஊத்துமே, அதுக்கு மேல பிரம்மா கட்டிப்பாங்க. அது பிரம்மாவுக்கு மட்டும் உள்ள மகிமை இல்லை, உங்களுடைய மகிமை, பிராமண குழந்தைங்களுடைய மகிமை. ஏன்னா உங்க வாய் வழியாக பாபாவுடைய அறிமுகன்ற ஞான அமிர்தம் ஊத்துது. அதனால்தான் கௌமு பசுவின் வாய்க்கு மகிமை. இது சக்திகள் கிட்ட பேசுற பெண்கள் கிட்ட. எப்பொழுதும் வாயிலிருந்து பாபா பாபான்ற வார்த்தை வெளியாகுது. அதனால உங்களுடைய வாய்க்கே மகத்துவமாகிவிட்டது. எப்படி பாருங்க, ஒரு கோயில் இருந்த இடம்னா அதுக்கு ஒரு மகிமை இருக்குது. மாதிரி பாபா பாபான்னு உங்க வாயில வந்து பாருங்க, உங்க வாய்க்கு அந்த மகத்துவம். அதனாலதான் கவுமுக்குன்னு அவ்வளவு மகிமை. அனைத்து குழந்தைகளையும் தந்தையின் வீட்டின் மற்றும் தந்தையின் அலங்காரம்னு தான் பாப்தாதா சொல்ற. ஒரு குழந்தை கூட, அது எப்படிப்பட்ட மோசமான பாபா குழந்தையா கூட இருக்கட்டும், அதுவும் அலங்காரம் தான். ஏன்னா அதுவும் தேவை. ஒரு அலங்காரம்னா ஒரு பூச்செண்டுனா வெறும் ரோஜாவாக இருந்தால் நல்லா இருக்காது. எல்லா விதமான பூவும் சேர்ந்தால் தான் அது பூச்செண்டு நல்லா இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே பாபாவுடைய வீட்டின் அலங்காரம் மட்டும் இல்லை, பாபாவுக்கே அலங்காரமும். அப்படி தான் பாபா சொல்றாரு. அப்போ நாம மாற்றி சொல்லக்கூடாது இல்லையா. இப்போ பாபா சொல்றாரு, அப்படி தந்தையின் வீட்டின் அலங்காரமான நீங்கள் மற்றவர்களை அலங்காரம் செய்விப்பதற்காக செல்கிறீர்கள். எத்தனை பேர்களை அலங்காரம் செய்து அழைத்து வருவீர்கள்? ஒவ்வொருத்தருக்கும் தந்தையின் எதிரில் பூச்செண்டை கொண்டு வர வேண்டும். நீங்கள் அனைத்து ரத்தினங்களும் விலை மதிக்க முடியாதவர்கள். ஏன்னா தந்தையை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள், மேலும் தந்தையிடமிருந்து அனைத்தையும் அடைந்திருக்கிறீர்கள். அப்படி தன்னை எப்பொழுதும் இதே குஷியில் வைத்துக் கொள்ளுங்கள், மேலும் பிறருக்கும் இதே குஷியை கொடுத்து கொண்டே இருங்கள். நல்லது. இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இப்போ பாபா சொல்றாரு, நம்மளை அவருடைய அலங்காரம் அவருடைய வீட்டின் அலங்காரம்ட்டு. அப்படி அலங்காரமாக இருக்கிற ரத்தினங்கள் நீங்கள் மற்றவங்களை அலங்காரம் செஞ்சு அழைச்சிட்டு வர்றதுக்காக போகிறீங்க. என்ன அர்த்தம்? பாபா குழந்தைக்கு மதுமனுக்கு மீட் பண்ண அழைச்சிட்டு வர போகிறீங்க. எத்தனை பேர் அழைச்சிட்டு வருவீங்க? பூ செண்டையே அழைச்சிட்டு வரணும். ஒரு பூ மட்டும் போதாது, பூங்கொத்தே எடுத்துட்டு வரணும். ஏன்னா நீங்க அவ்வளவு விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள். அப்பாவே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் சாதாரண விஷயமா. அதனாலதான் விலை மதிக்க முடியாத ரத்தினங்கள் நீங்க. அது மட்டும் இல்லாம பாபா கிட்ட வந்து எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த குஷியை வச்சுக்கோங்க எப்பயுமே. அந்த குஷியில் உங்களை வச்சுக்கோங்க. நான் விலை மதிக்க முடியாத ரத்தினம், பாபாவே தெரிஞ்சிட்டோம். பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்கு பாபா என்ன கருவி ஆக்கியிருக்காரு. சாதாரண விஷயம் வந்து நடுவில் வரும் மாயா நிறைய வரும், நிறைய அவமானம் வரும், அதெல்லாம் வரும். இந்த குஷியில நீங்க இருங்க. இப்போ இது உங்களுக்குள்ள சுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஓடி போயிடும். அப்ப நீங்களும் குஷியா இருங்க, மற்றவங்களுக்கும் குஷி கொடுத்துக்கிட்டே இருங்க. பாபா நேத்துவானில் சொல்லியிருக்காருல, ஊக்க உற்சாகம் தான் பிராமண வாழ்க்கையின் உயிர் மூச்சு இல்லையா. ஊக்க உற்சாகத்திலே இருக்கணும். இப்போ பாபா சொல்றாரு, இதே குஷியை கொடுத்துக்கிட்டே இருங்க. சங்கம யுகமே நடப்பதற்கும் நடத்துவிப்பதற்குமான யுகம். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க நிற்கவே கூடாது.
சூப்பர் பாயிண்ட். இல்லை எவ்வளோ மாயா வரட்டும், கொஞ்சம் கூட அப்படியே ஐயோ என்னாச்சு நிற்கவே கூடாது. சென்று கொண்டே இருப்பதில் தான் தனக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை இருக்குது. உங்களுடைய சேவையும் முன்னேற்றத்தையும் எதையும் தடுத்து நிறுத்த முடியக்கூடாது, போயிட்டே இருங்க, எந்த விஷயத்திலும் நின்றாதீங்க. ஏன்னா இது என்ன யுகம், நடக்கிற யுகம், நடத்து வைப்பதற்கான யுகம், நிற்கிற யுகம் கிடையாது. சங்கம் யுகத்தில் பாப்தாதா எப்பவுமே உங்களோட துணையாக இருக்கிறார், யாரும் இல்லையே காலப்படாது. நிறைய பேர் சேவை இருந்தாங்க, இன்றைக்கி யாருமே வரல, எப்படி பண்ண சரி சரி இன்றைக்கி சேவை கேன்சல், சேவை கேன்சலாக யாரை நம்பி சேவை பண்ணுங்கள், பாப்தாதா நம்பி நீங்கள் போங்க, அவர் அனுப்புவார் அல்லது அவரே வருவார் இல்லையா. எப்பவும் உங்கள் கூட இருக்கிறார், துணையாக இருக்கிறார். ஏன்னா இப்போ மட்டும்தான் தந்தை குழந்தைங்களுடைய எதிரில் ஆஜராகி இருக்கிறார். நினைவு செஞ்சீங்க டக்குன்னு ஆஜர் ஆகிட்டார், அப்படி ஒரு செகண்ட் தான் பாபா நீ வா வந்துடுறார், டக்குன்னு வந்துடுறார். பார்த்தும் பார்க்காதீங்க, கேட்டும் கேட்காதீங்க. மற்ற விஷயங்கள் உங்களை தடுத்து நிறுத்த வர விஷயங்களை பாபா நேற்று கூட சொன்ன, சந்தேகப்படுற விஷயங்கள்லாம் பார்க்காதீங்க கேட்காதீங்க. எதுக்கு அதெல்லாம் பார்த்தும் பார்க்காதீங்க, கேட்டும் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன பாபா சொல்லுங்க, கண்ணை மூடி போயிட்டே இருங்க, பார்க்காதீங்க கேட்காதீங்க. தந்தை சொல்கிறத மட்டும் கேட்டிங்கன்னா சென்று கொண்டே இருப்பீங்க. இதை விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட கேட்டிங்க முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டால் வச்சு பண்ணுற மாதிரி இன்னொரு குரூப்புக்கும் ஒரு ஸ்டால் ஆர்வமாக வாங்கினாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாரும் ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், அம்மா பர்மிஷன் வாங்கியாச்சா, அவ்வளோதான் எல்லாம் நின்ட்டோம். ஐயோ பர்மிஷன் வாங்காமல் பண்ணக்கூடாது, முடிஞ்சு போச்சு. இப்போ பாபா இங்கே சொல்கிறாரு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம், இப்படி இதே தான். அதான் பாபா சார் பார்த்தும் பார்க்காதீங்க கேட்டும் கேட்க போயிட்டே இருங்க. ஏன்னா உங்கள் கூட நான் இருக்கிறேன், கூப்பிட்ட உடனே வரேன், பாபாவோடய துணை உங்களுக்கு யாருக்கு வேணும். நல்லது, பயங்கரமான டானிக் இன்றைக்கி இல்லையா, வரதம் நிறைய பேர் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாணி கேட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா அவ்வளோ கொடுக்குறார் பாபா வரதனம். பொறுப்பு உணர்வின் பயிற்சி மூலமாக தன்னுடைய மற்றும் அனைவரையும் முன்னேற்றம் செய்யக்கூடிய விலகி இருப்பவர் மற்றும் அன்பானவர் ஆகுங்கள். பொறுப்புணர்வின் பயிற்சி மூலமாக தன்னுடைய மற்றும் அனைவரையும் முன்னேற்றம் செய்யக்கூடிய விலகி இருப்பவர் மற்றும் அன்பானவர் பியாராவர் ஞாரா ஆகுங்கள். விளக்கம், பொறுப்பாளர் அதாவது நிமித்தம் கருவி, கருவி ஆவதின் பங்கு எப்பவுமே விலகி இருப்பவர் மற்றும் அன்பானவராக உங்களை ஆக்கிறது. நான் செய்யலை பாபா செய்கிறேன்னா ஒரு கருவி அப்படின்னு இருந்தீங்கன்னா விலகி இருப்பீங்க. அது எப்படி நடக்குமோ நடக்காது. இப்போ ஒரு இடத்துல பேனர் கட்டணும், இன்னைக்கு ஒரு பிரதர் கால் பண்ண பிரதர், அங்கே போலீஸ் பெர்மிஷன் கிடைக்குமா, பாபா பார்த்துக்கோ போங்க, பாபா பண்ணுறது எப்படி தான் பண்ணுவாருனே தெரியாது இல்லையா. இப்போ கருவி நினச்சா நமக்கு கேள்வி இருக்காது, கேள்வி கேட்டால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கேள்வி தான் நம்ம சக்தியை குடிக்கிறது, அது இழுக்கிறதுக்கான விதி, சேமிக்கிறதுக்கான விதின்னா நான் புள்ளி பாபா புள்ளி வீணானதுக்கு முற்றுப்புள்ளி இல்லையா. இப்போ கருவின்னு நினச்சிட்டிங்கன்னா எல்லாத்துலேருந்தும் விலகி இருப்பீங்க, அன்பானவராக இருப்பீங்க. ஒருவேளை இந்த கருவின்ற பயிற்சி, நான் ஜஸ்ட் பொறுப்பு தான் அப்படிங்கிற பயிற்சி இயல்பாகவும் சுலபமாகவும் உங்களுக்கு இருக்குதுன்னா எப்பவுமே உங்களுடைய முன்னேற்றமும் மற்றவங்களுடைய முன்னேற்றமும் ஒவ்வொரு அடியிலும் நிரம்பி இருக்குது. எப்போ நான் கருவி கருவின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உங்களுடைய முன்னேற்றமும் மற்றவங்களுடைய உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய முன்னேற்றம் தான் இருக்கும். அந்த ஆத்மாக்களின் காலடி தரையில் இருப்பதில்லை ஆனால் மேடையில் இருக்கும். பொறுப்பாளராகி இருக்கும் ஆத்மாக்களுக்கு உலகின் எதிரில் நான் தந்தைக்கு சமமான ஒரு உதாரணம் என்பது எப்பவுமே நினைவு சுரூபத்தில் இருக்கிறது. கடைசி லைன் தான் சம லைன். அப்ப நான் ஒரு கருவி கருவின்னு நினைச்சிட்டு காரியம் செய்யறவங்க, ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறவங்களுடைய காலு தரையில் இருக்காதான், எங்க இருக்கும்னா உலக மேடையில் இருக்கும். அது என்ன உலக மேடையில்னா, பாபாவை பார்க்கணுன்னா என்னப்பா அந்த மாதிரி பாபா வெளிப்படுத்துகிற உதாரணம் நான் அப்படிங்கிற நினைவு சுரூபத்தில் இருப்பாங்க. என்னுடைய ஒவ்வொரு அசைவும் பாபாவை நினைவுபடுத்துகிறேன், ஒரு ஒரு
ஒரு சின்ன ஆசையை கூட பாபாவுக்கு நிந்தனை ஏற்படுத்தக்கூடாது. அது யார் இருப்பா அப்படி கருவி தான் இருப்பான். பாபா எப்பயாச்சும் டென்ஷன் ஆகிறாரா, அவர் நான் 10 நிமிஷம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்றாரு, உடனே ஒரு தீதி சொல்லணும், பாபா சேவைக்கிட்ட இருந்துச்சு அப்படியா அமைதியாக இருக்கு. நான் கடவுளா நீ கடவுளா நான் கேட்டேன் இல்லையா, அவர் கொடுத்தாரே இவன் சொன்னா அப்படியே அமைதியாக இருக்கு. அந்த மாதிரி நம்ம இருக்க முடியும். நம்மளே இருந்தால் கூட நமக்கு என்ன ஆகும், டென்ஷன் ஆகும். நாம் ஒன்று சொல்கிறோம், இவங்க பாரு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு ஆகும் இல்லையா. ஆனால் அவர் எவ்வளோ அமைதியாக இருந்தார் இல்லையா. அப்போ எனக்கு தந்தைக்கு சமமான நான் ஒரு உதாரணம்ன்றது நினைவில் இருந்துக்கிட்டே இருக்குமா உங்களுக்கு எப்பவுமே. அப்போ தேக உணர்வு வருமா, வராது இல்லையா. ஸோ அப்போ பாபாவை நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். பாபாவுக்கு சமமான ஒரு உதாரணம்னா அது நான் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் ஒவ்வொருத்தரும் இல்லையா. ஸ்லோகன் அப்போ தானாகவே அன்பானவராகவும் விலகி இருப்பவராகவும் இருப்பீங்க இல்லையா. பாபா அப்படி தானே இருக்கிறார். ஸ்லோகன் சுகமளிக்கும் வள்ளலின் குழந்தைங்க எப்பொழுதும் சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்கள். சுகமளிக்கும் வள்ளலுடைய குழந்தைங்க நீங்க இல்லையா, எப்பவுமே சுகம்ன்ற ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருங்க. துக்க உணர்வுலே வராதிங்க. ஏன்னா சுக வள்ளலுடைய குழந்தைங்க துக்கத்தில் எப்படிப்பா வர முடியும், பணக்காரன குழந்தைங்க எப்படி ஏழ்மை இருக்கும். அது மாதிரி சுகம் அது ஒரு செல்வம் தான் இல்லையா. சுகத்தை வாரி வாரி கொடுக்குற வள்ளலுடைய குழந்தைங்க நீங்கள் நீங்கள் என்ன பண்ணும், சுகம்ன்ற ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருக்கும். அதீந்திரிய சுகத்தில் துக்க உணர்வே வரக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் உங்கள் புத்திக்குள்ளே போகவே கூடாது, அப்போ தான் துக்க உணர்வுலே வர மாட்டீங்க. ஸ்லோகன் தபஸ்வி மூர்த்தி ஆகிறதுக்கான பேச்சு, தன்னுடைய தபஸ்வி ஸ்வரூபம் மூலமாக மீதம் இருக்கும் தன்னுடைய பாவங்களை பஸ்பம் செய்யுங்கள். கூடவே ஒவ்வொரு ஆத்மாவுடைய கீழ்த்தரமான சமஸ்காரங்கள் மற்றும் இயற்கையின் கீழ்த்தரத்தை பஸ்பம் செய்வதற்காக சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள். எப்படி படங்களில் சங்கரை தபஸ்வி ரூபத்தில் காமிக்கிறாங்க, அதே மாதிரி ஒரே சீரான நிலையின் ஆசனத்தில் அமர்ந்து தன்னுடைய தபஸ்வி ரூபத்தை பிரத்யக்ஷமாக காமிங்க. நேற்று வரதானத்தில் வருது இல்லையா, ஒரே சீரான தபஸ்வி நேற்று முந்தான தேதியிலே வரும். சரி, நேற்று தபஸ்வி மூர்த்தி பயிற்சியில் வந்தது தான், அதோடைய கண்டினியூஷன் பண்ணுது. இப்போ பாபா சொல்கிறது, உங்களுடைய தபஸ்வி ஸ்வரூபமாக மீதி இருக்கிற எல்லா பாவத்தையும் நீங்கள் எரிச்சிடணும் இல்லையா. அப்படி நிரந்தர ஒரே ஒருவருடைய நினைவிலே இருந்து, அது மட்டும் இல்லாமல் கீழ்த்தரமான சமஸ்காரங்கள் இருக்குது ஆத்மாக்களுக்கு, உங்களை சுற்றி உள்ள ஆத்மாக்களுக்கு. அதுமாரி இயற்கையும் ரொம்ப கடுமையான வெயில் கடுமையான குளிர் அதுவும் கீழ்த்தரமாக தானே இருக்கு, அதையும் நீங்கள் பஸ்பம் செய்யணும்னா என்ன பண்ணணும், சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்க. சக்தி எப்படி கொடுக்கறது, அமைதி சக்தி எப்படி கொடுக்கறது, எல்லா தேகத்துடைய அனைத்து சம்பந்தத்தையும் மறந்து ஆத்மானு உணர்ந்து பாபா நினை செஞ்சா அமைதி தியானம் கொடுக்கறதுக்கான விதி அப்படின்னு சொன்னார் இல்லையா ரெண்டு நாள் முன்னாடி. சுகத்தை எப்படி கொடுக்கறது, சக்கரத்தை சுத்தங்க. அந்த அந்த அனைத்து சுகம் நிறைந்த சொர்க்கத்தின் அதிபதியாக நான் துவாக போற மறுபடியும் அதே சிந்தனையில்ங்க. இதெல்லாம் முடிய போகுது, இதெல்லாம் டெஸ்ட் பேப்பர் ஆடாம ஆசையாமல் இருக்கணும் அவ்வளோதான் இல்லையா. ஸோ அப்படி இருந்து அந்த சக்தியை கொடுங்க. நீங்கள் எந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறீங்களோ எந்த உள்ளுணர்வில் இருக்கிறீங்களோ அதுதான் வைப்ரேஷனாக போகும். நீங்கள் வாயால் அமைதியாகுங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பயங்கரமான கோபத்தில் வந்து உட்காந்திங்கன்னா எது போகும் அங்கே வைப்ரேஷனா, உள்ளுணர்வு தான் போகும். வார்த்தைகளோ எண்ணங்களோ விட உள்ளுணர்வு தான் அங்கே மெயின். ஒரு குழந்தைய பார்த்தோன்னே அப்படியே குஷி ஆகுது இல்லை, அப்படியே கொஞ்சம் போல் இருக்குது இல்லை, அதெல்லாம் உள்ளுணர்வு இல்லையா, டக்குன்னு வருது. ஸோ அது மாதிரி அப்போ ஆக்சுவலாக அது அந்த குழந்தையுடைய கள்ளங்கப்பட மற்ற உள்ளுணர்வு தான் உங்களுக்கு அதை கொடுத்து தூண்டுது, வேற ஒன்றும் கிடையாது இல்லையா. அப்போ அப்படி இருந்தால் தான், அப்படி இருந்து தான் சேவை பண்ணும், அதுக்கு பேர் தான் சேவை. சொரூபத்தில் இருக்கணும், யாரை பார்த்தாலும் அப்படியே இல்லையா, ஜானகிராஜ் அப்படியே பிடிச்சி அப்படியே அந்த அன்பு தெரியும். அந்த பிரகாஷ் மணி தாதியை பார்க்கும் அப்படியே கண்ணத்தை தடவி அப்படியே பயங்கரமாக இருக்கும் பார்க்கறதுக்கு, இப்படி ஒரு அன்பு இருக்கும் அவங்களுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்குள்ள. ஜானகிராஜ் கூட சன்னியாசி கையை சொல்றது
அந்த ஒரு அவங்க அவ்வளவு அன்பா இருக்கிறதுனால ஜானகிதாதி கையை சன்னியாசிகள் தொட்டு அப்படி 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 சிவன் கையே தொட்ட மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, அப்ப ஜென்ரலா உலகத்துல வந்து ஒரு ஆண் பெண்ணுடைய கையை தொட மாட்டாங்க. இப்ப அந்த தேக உணர்வு அவங்களே மறந்துடுறாங்க, ஏழை பெரிய விஷயம் இல்லையா. அப்ப சங்கரரை வந்து அது பார்க்கும்போது அந்த யோக சுரூபம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இல்லையா. அப்ப அதே மாதிரி அது எதுக்குன்னா அப்படியே அதை பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி ஒரு கண்ணு அப்படியே ஒரு சூப்பரா இருக்கும், கண்ணு சொருகுன மாதிரி ஒரு நிலை இருக்கும் இல்லையா. அதை பார்க்கும்போதே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரே சீரான நிலைன்ற ஆசனத்துல உட்காருங்க, உங்களுடைய தபஸ்வி ரூபத்தை பிரத்யக்ஷமா காமிங்க, வெளிப்படுற ரூபத்துல தெரியணும் நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க. அந்த பாபா நினைவுல இருக்கு, வெளிப்படுற ரூபத்துல இல்லைன்றதான் இன்னைக்கு வானியில ஃபுல்லாவே எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது குழந்தை, ஆனா வெளிப்பட மாட்டேங்குதுன்றது எல்லாம் உள்ளடங்கி இருக்குதுன்றது இல்லையா. சரி, ஓம் சாந்தி. உள்ள வைங்க, தாயா உங்களை அவங்க வந்து பார்க்கணும். தாய்மை உணர்வு சொன்னார் மெயினா இல்லையா, அதுதான் மெயின். உணர்வோட நீங்க சொல்றதோட தந்தையே அறிமுகப்படுத்தணும். வாணிகையை படிக்கிறோம், வாணி கேக்குறாங்கன்னா நல்லா படிக்காங்க நல்லா படிக்காங்கன்னு கேட்டு போயிடக் கூடாது இல்லையா. தந்தையோட அறிமுகத்தை தந்தையை நினைவு செய்யும் போது அவங்களுடைய அப்புறம் என்ன சொல்லணும். கர்ம தீர்த்தனையை பத்தி சொல்லிட்டு இருக்காரு, எந்த வேலை எது எப்படி செஞ்சாலும் நம்ம செய்யறதா சொல்லிட்டு அப்ப கர்மா தீர்த்தனையில ஈடுபட்டு சேவையா இருந்தாலும் சரி, என்னுடைய ஸ்தானம் என்னோட சேவை இல்லையா. நான் இங்க சேவை செய்யறேன்ல, எப்படி என் கூட வேலை சேவை செய்யறோம்ல, நீங்க அங்க கூப்பிடலாம் அப்படின்னு சண்டைக்கு போயிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நிறைய நடக்கும், நிறைய இடத்துல நடக்கும். அப்படின்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சக்தி சுரூபமானவராகி மேடைக்கு வாங்க இல்லையா. அந்த இஷ்ட தேவதையுடைய சமஸ்காரத்தை வெளிப்படுத்தினு சொல்லுங்க. அதே போல வந்து ஒரு பூ கொத்தா எடுத்துட்டு வந்து நிறைய பேரை பாபா குழந்தையாக்கி அழைச்சிட்டு வாங்க, குழந்தையாக்கி அப்பாவை கை காட்டணும், வெளி சிந்தனை எல்லாம் வரக்கூடாது, ஸ்ரீமத்தை கடைபிடிக்கணும். கடைபிடிச்சு யோகா பண்ணும்போது அந்த ஆத்மாவுக்கும் நம்ம பரணாமட்டத்தை நினைச்சு நம்ம யோகா பண்ணுவோம். தாயார் சொல்றாங்கன்னா அப்படி விட்டுடாது, தந்தைய சொல்லி காட்டணும். சொல்லிக்க அப்படியே வச்சுக்காதீங்க, உங்க மகிழ்ச்சியா இது நல்லா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமானவர் யார், அவரை எடுத்துட்டு போனாதான் அப்பாட்டமா இருக்கணும். அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் என்ன சொல்ல, கருவி கருவின்னு நினைக்கிறவங்க தானாவே விலகியவராகவும் அன்பானவராகவும் இருப்பாங்க. சோ இந்த கருவின்ற பயிற்சி யாருக்கு இயல்பா வருதோ, செய்வத சேவித்துக் கொண்டிருக்கிறார்ன்றது அது யாருக்கோ, அவங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் முன்னேற்றம் இருக்கும். தனக்கும் சரி, கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, தந்தைக்கு சமமான உதாரணம்ன்ற நினைவு சுரூபத்திலே அவங்க இருப்பாங்க இல்லையா. தந்தைக்கு சமமான ஒரு உதாரணம், சூப்பரான பையன் இல்லையா. உலகத்தின் எதிரில நான் பாபா வெளிப்படுத்திட்டு இருக்கேன். சரி, ஸ்லோகம் சுகமளிக்கும் மல்லல் ஆடணுமே தவிர துக்க உணர்வுல வந்து துக்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு அன்பு இருக்கணுமா, எனக்காக நல்ல சிந்தனை பண்றவங்க, எனக்கு துணையா இருக்கிறவங்க எல்லாமே இவங்க தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும் நான் அப்படின்ட்டு சொன்னாரு இல்லையா. சரி, நிறைய சொல்லியிருக்கிறாரு ஆனா நிறைய சொல்லி. சரி.
பண்ணவே ரொம்ப நேரம் ஆகும். ஆக்சுவலா விலை மதிக்க முடியாத ரத்தின குஷியிலே இருங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மத்தவங்க நம்மள நினைக்கணும்னு சொல்லிருக்கு. அப்படி இவங்க தான் அவங்க இவங்களை தான் பார்த்தேன். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லாருடைய வாயிலும் வரணும். இந்த வருஷத்துல பண்ணணும். அது அப்ப எங்க 82ல சொன்னாரு, அப்பவே சொல்லி இருக்கிறாரு இல்லையா. சரி நம்ம இப்பவாவது அது பண்ணணும் இல்லையா. சரி ஓம் சாந்தி.